உங்களுக்கு சர்க்கரை நோய் வரக்கூடாதா? அப்ப இந்த உணவை தினமும் நீங்க சாப்பிடணுமாம் தெரியுமா? இந்தியா சர்க்கரை நோயுடைய தலைநகரமா வளர்ந்துட்டு இருக்கு. உலக அளவுல சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க எண்ணிக்கையில இந்தியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. வளர்ந்து வரக்கூடிய நவீன உலகத்துல மாறி வரக்கூடிய உணவு முறை, வாழ்க்கை முறையால சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், இதய நோய், இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தான நாள்பட நோய்களுடைய பாதிப்பு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அந்த டைம்ல நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே சிறுதானிய உணவுகளை சாப்பிட்டு 100 வருஷம் வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நவீன உலகத்துல வளர்ந்து வரக்கூடிய நீரிழிவு தொற்று நோய் பாதிப்பை குறைக்கிறதுக்கு அதிக சமச்சீரான உணவுகளை எடுத்துக்கணும், அதோட ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்களையும் கடைபிடிக்கணும். அந்த வகையில ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு வலிமையான பொருள் தான் ராகி. ராகி கேழ்வரகு இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு நம்ப முடியாத நன்மைகள் கொண்ட ஒரு சூப்பரான கிரீம். ராகி மாதிரி உங்களுடைய இரத்த சர்க்கரை அளவை எப்படி குறைக்க உதவுது அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். ராகி என்றால் என்ன? ஃபிங்கர் மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகி பல இந்திய சமையலறையில, குறிப்பா தென்னிந்தியால பிரபலமான ஒரு உணவா இருக்கு. இந்த முழு தானியம் அதிக அளவு புரதம், நார்ச்சத்து, கால்சியம், தாதுக்கள் இதெல்லாமே கொண்ட ஒரு வளமான ஊட்டச்சத்தாக்க பெயர் பெற்றது. தமிழ்ல கேழ்வரகு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ், நீரிழிவு நோய்க்கும் முந்தைய நீரிழிவு நோய் அல்லது வெறுமனை உடல் நலம் சார்ந்ததா இருந்தாலும் அவங்களுடைய இரத்த குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த விரும்பக்கூடிய நபர்களுக்கு சிறந்த உணவு தேர்வா அமையும். அதனால கேழ்வரகு தினமும் உணவுல சேர்த்துக்கிறதுக்கு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த ராகியின் நன்மைகள். ராகியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து பல ஆரோக்கிய நன்மையை கொடுக்கும். அதுல முதன்மையானது இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு. ராகியில் இருக்கக்கூடிய அதிக நார்ச்சத்து செரிமான விகிதத்தை குறைக்கும். இதன் விளைவா சர்க்கரை வந்து இரத்த ஓட்டத்துல சீரா வெளியேறுது. திடீர் சர்க்கரை அளவை குறைக்க உதவுது. இதில் நீரிழிவு நோயை நிர்வகிக்கிறதுக்கான குறிப்பிட்ட நன்மை. கூடுதலா ராகியில ஃபீனாலிக் கலவைகள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்கள் இருக்கிறதுனால நீரிழிவு பிற நோய்களோட தொடர்பு கொண்ட ஆக்சிஜன் ஏற்ற அழுத்தத்தை குறைக்க உதவுது. உணவில் ராகியை இணைத்தல். ராகியுடைய பல்துறை திறன், அது வந்து எந்த உணவுலையும் எளிமையா சேர்க்கலாம். ராகி அரைச்சு மாவுல இட்லி தோசை, பேக்கிங் ஸ்நாக்ஸ் தயாரிக்கலாம். கஞ்சியா வேக வச்சு அப்படியே சாப்பிடலாம். இல்ல பாரம்பரிய பாப்கார்ன் போல பாப் பண்ணலாம். இது சத்தான காலை ஸ்மூத்திக்கான பானங்களை சேர்த்து குடிக்கலாம் அல்லது ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் பவர் தயாரிச்சு சாப்பிடலாம். உங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்க செய்யும் போது இந்திய சமையல் பாரம்பரியத்தை அனுபவிக்க நீங்க தினமும் ராகி தோசை, ராகி ரொட்டி இதெல்லாம் தயாரிச்சு சாப்பிடலாம். கூழ், களி இதெல்லாமே கூட சாப்பிடலாம். இறுதி குறிப்பு. பண்டைய காலத்தில் நம்ம முன்னோர்களுடைய அன்றாட உணவுல கேழ்வரகு இடம்பெற்றிருந்தது. வளர்ந்து வரக்கூடிய நவீன உலகுக்கு ஏற்ற மாதிரி உணவு முறைகளை நம்ம மாத்திட்டு இருக்கிறதுனால இது மாதிரி ஆரோக்கியமான உணவை நம்ம அன்றாட உணவுல இருந்து நம்ம அவாய்ட் பண்றோம். இந்த உணவுகள் நம்ம நீண்ட காலம் ஆரோக்கியமா வலிமையா வச்சிருக்க உதவுது. சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்தம் மாதிரி நவீன உடல்நல கலவைகளை நம்ம புரிஞ்சுக்கிறப்போ உணவு மருந்து பெரும்பாலும் ஒன்றா இருந்த காலத்தை நமக்கு நினைவுபடுத்துது. இந்த பழமையான உணவை நம்ம உணவுல மீண்டும் இணைத்துக்கிறது மூலமா ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.